Today we are going to revision the lesson Economics Unit 1 Production. Production means creations of utility. அதாவது ஒரு பயன்பாட்டை உருவாக்குவது என்னன்னா production. Learning objectives: to acquaint ourselves with, to know the meaning of production, to understand the types of production, to know the types of factors of production, to understand the characteristics of factors of production. Let's see productions. Dear children, do you know what are the product produced from the sugar cane? அதாவது sugar cane இருந்து நமக்கு என்ன product வந்து produce பண்றாங்கன்றத கேக்குறாங்க. Sugar cane இருந்து என்ன make பண்றாங்கன்னா sugar. Sugar cane agriculture மூலம் வந்து என்னன்னா produce ஆகுது. This is the primary productions. அக்ரிகல்ச்சர் மூலம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சுகர் கேனை சுகர் ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போய் ஒரு மிஷின் மூலம் வந்து என்னென்னா சுகர் வந்து ப்ரொடியூஸ் செய்யப்படுறாங்க. சுகர் இண்டஸ்ட்ரி இஸ் தி செகண்டரி செக்டர். சுகர் இண்டஸ்ட்ரி சுகர் கேன்லேருந்து ப்ரொடியூஸ் செய்யக்கூடிய சுகரை விற்பனை கூடங்களுக்கு வந்து என்னென்னா அனுப்புகிறாங்க. அதை வந்து வாங்கி சுகரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபினிஷ்டு செய்து கன்சியூமருக்கு வந்து என்னென்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் தி டெரிட்டரி செக்டர். These industry include trader, banking, insurance, etc. Production is the process of changing the raw materials into finished product. Raw materials, for example, sugar cane, cotton வந்து சொல்லலாம். Sugar cane லருந்து sugar வந்து make பண்ணுறாங்க. Cotton லருந்து cloth வந்து make பண்ணுறாங்க. இதுதான் என்னன்னா raw material. ரா மெட்டீரியலை மாற்றி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபினிஷ் செய்யக்கூடிய ப்ராசஸ் தான் என்னென்னா ப்ரொடக்ஷன். சுகர் கேன், மிஷினரி, லேபர்ஸ் இவங்களாம் வந்து என்னென்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்புட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா இதன் மூலம் பெறக்கூடிய சுகர் ப்ரொடியூஸோட அவுட்புட்டாக இருக்குது. சுகர் கேன், மிஷின், லேபர் வந்து ஏன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்புட்டாக இருக்குன்னா இப்போ சுகர் வந்து மேக் பண்ணுறதுக்கு சுகர் கேன் வந்து தேவை, நெக்ஸ்ட்டு மிஷினரி தேவை, நெக்ஸ்ட்டு லேபர்ஸ்லாம் தேவை. இதனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது இன்புட்டாக இருக்குது. இதன் மூலம் பெறக்கூடிய சுகர் தான் என்னென்னா ப்ரொடியூஸோட அவுட்புட்டாக இருக்குது. ப்ரொடக்ஷனோட வேரியஸ் ஃபேக்டர்ஸ் என்னென்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரனர். இதை வந்து என்னென்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். தேர் ஆர் டூ மெயின் ஆக்டிவிட்டீஸ் இன் அன் எக்கனாமி, ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன். சிமிலர்லி தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர்ஸ். வெல்பீயிங் இஸ் மேட் பாசிபிள் பை எஃபிஷியன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் பை த இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். எக்கனாமியில் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன்ஸ் ஆர் மெயின் ஆக்டிவிட்டீஸாக இருக்குது. ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர்னு டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து என்னென்னா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் வேரியஸ் மெட்டீரியல் இன்புட் அண்ட் இம்மெட்டீரியல் இன்புட் இன் ஆர்டர் டு மேக் சம்திங் ஃபார் கன்சம்ஷன். கன்சியூமரோட யூசஸ்க்காக ரா மெட்டீரியல்ஸையும் ரா மெட்டீரியல் இல்லாததையும் கம்பைன் ஒன்றிணைத்து ஒரு ப்ராடக்ட் உருவாக்கக்கூடிய ப்ராசஸ் தான் என்னென்னா ப்ரொடக்ஷன். இது குட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து என்னென்னா ப்ரொவைட் பண்ணுது. எக்கனாமிக்ஸில் ப்ரொடக்ஷன்ற வேர்டு குட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து கிரியேட் செய்யுது. ப்ரொடக்ஷன்ற மீன்ஸ் கிரியேஷன்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டி மீன்ஸ் வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர். அதாவது ப்ரொடக்ஷன் என்னென்னா ஒரு யூட்டிலிட்டியை வந்து உருவாக்குறது தான் என்னென்னா ப்ரொடக்ஷன். பயன்பாட்டை உருவாக்குவது என்னென்னா ப்ரொடக்ஷன். யூட்டிலிட்டி மீன்ஸ் வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர். அதாவது நம்மளோட விருப்பங்களை நிறைவு செய்வது தான் என்னென்னா யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டியை அதனோட நேச்சரை பொறுத்து ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி அண்ட் பிளேஸ் யூட்டிலிட்டின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி: ஃபார்ம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி. First one, form utility. If the physical form of a commodity is changed, its utility may increases. For example, cotton increases if it is converted into cloth. அதாவது இப்போ காட்டனை வச்சு ட்ரெஸ் வந்து என்னென்னா மேக் பண்ணுறாங்க. இதனால் இதனோட டிமாண்ட் அண்ட் யூட்டிலிட்டியில் யூட்டிலிட்டி வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்னென்னா பிளேஸ் யூட்டிலிட்டி. இஃப் எ கமாடிட்டி இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீசஸ். For example, if rice transported to Tamil Nadu to Kerala, its utility will be more. அதாவது ரைஸை தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு வந்து கொண்டு போகும்போது அதோட டிமாண்ட் அண்ட் யூட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஒரு ப்ராடக்டை கொண்டு போகும்போது அதோட டிமாண்ட் யூட்டிலிட்டி வந்து என்னென்னா இன்க்ரீசஸ் ஆகுது. டைம் யூட்டிலிட்டி. இஃப் த கமாடிட்டி இஸ் ஸ்டோர் ஃபார் ஃபியூச்சர் யூசேஜ், இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீசஸ். Example, agriculture commodities like barley, wheat, etc. are stored for the regular uses of consumers throughout the year.
ஒரு கமாடிட்டியை ஃப்யூச்சர் யூசஸ்க்காக ஸ்டோர் பண்ணும்போது அதனோட யூட்டிலிட்டி என்னென்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், கன்சியூமர்னால இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி படி வீட், அதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால அதனோட டிமாண்ட் அண்ட் யூட்டிலிட்டி வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ரைமரி ப்ரொடக்ஷன், செகண்டரி ப்ரொடக்ஷன், டெரிட்டரி ஆர் சர்வீஸ் ப்ரொடக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரைமரி ப்ரொடக்ஷன். ப்ரைமரி ப்ரொடக்ஷன் இஸ் கேரிட் அவுட் பை எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி லைக் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், மைனிங் அண்ட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். அதாவது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்டை வந்து டைரக்டாக யூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் என்னென்னா ப்ரைமரி ப்ரொடக்ஷன். ப்ரைமரி ப்ரொடக்ஷனில் அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்து கொடுக்கப்படுது. அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், மைனிங், ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த ப்ராசஸ் தான் என்னென்னா ப்ரைமரி ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் செகண்டரி ப்ரொடக்ஷன், இது வந்து என்னென்னா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ரைமரியோட ப்ரொடக்ஷனான பொருளை வந்து ரா மெட்டீரியலாக பயன்படுத்தி நியூ குட்ஸாக வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் என்னென்னா செகண்டரி ப்ரொடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், சுகர் கேன்லேருந்து சுகர் வந்து மேக் பண்ணுறாங்க, ஃப்ளார்லேருந்து ப்ரெட் வந்து என்னென்னா மேக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டெரிட்டரி ப்ரொடக்ஷன், இது வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து கொடுக்குதுன்னா சர்வீசஸ். இண்டஸ்ட்ரீஸ் இன் த டெரிட்டரி செக்டர் ப்ரொடியூஸ் ஆல் த சர்வீசஸ் விச் எனபிள் த ஃபினிஷ்டு குட்ஸ் டு பி புட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கன்சியூமர். ப்ரைமரி செகண்டரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குட்ஸை சேவிங் பண்ணுறதும் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது என்னென்னா டெரிட்டரி ப்ரொடக்ஷன். சர்வீஸ் செக்டரோட ஃபார்ம், அதாவது நிறுவனமானது உற்பத்தி பொருளை வந்து இண்டஸ்ட்ரிக்கும் கன்சியூமருக்கும் டைரக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரேடர், பேங்கிங், இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் ஆர் தி சர்வீஸ் செக்டர். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஹியூமன் ஆக்டிவிட்டி கேன் பி ப்ரோக்கன் டவுன் இன் டு 2 காம்போனன்ட்ஸ், ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன்ஸ். வென் தேர் இஸ் ப்ரொடக்ஷன்ஸ், எ ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ், இன்புட் ஆர் கன்வெர்டர் இன்டு ஆன் அவுட்புட். ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் செய்யக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்னா லேண்ட், லேபர், கேபிட்டல். ஃபஸ்ட்டு ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா லேண்ட், ஒரு பிளேஸ் தேவை. நெக்ஸ்ட்டு என்ன தேவைன்னா அதில் வந்து வேலை பார்க்கறதுக்கு வந்து லேபர்ஸ்லாம் தேவை. நெக்ஸ்ட்டு வந்து கேபிட்டல், மணி, பணம் வந்து தேவை. ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த 3 ஃபேக்டர் இணைந்து செயல்படுது. பட் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு 4th ஒரு ஃபேக்டர் தேவை. அதான் என்னென்னா ஆண்டர்பிரனர்ஷிப், தொழில் முனைவோர். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டு நாட் ப்ரொடியூஸ் தம்செல்ஃப், அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து தாமாக வந்து ப்ரொடியூஸ் செய்ய முடியாது. இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டர் தேவை, அதான் என்னென்னா ஆர்கனைசேஷன் அண்ட் ஆண்டர்பிரனர்ஷிப். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ரைமரி ஃபேக்டர் அண்ட் டெரைவ்டு ஃபேக்டர். ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆர் லேண்ட் அண்ட் லேபர், தீஸ் ஆர் நேச்சுரலி ஹிவன் அண்ட் வித்தவுட் தம் நோ குட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு. டெரைவ்டு ஃபேக்டர்ஸ் ஆர் கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன், தீஸ் டெரைவ்டு ஃபேக்டர்ஸ் வென் கம்பைன் வித் த ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரைஸ் டோட்டல் ப்ரொடக்ஷன். ப்ரைமரி ஃபேக்டர் ஆர் லேண்ட் அண்ட் லேபர், ப்ரைமரி ஃபேக்டர் வந்து முதல்நிலை உற்பத்தி காரணியாக இருக்குது. இது இல்லாமல் எந்த குட்ஸும் வந்து என்னென்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. டெரைவ்டு ஃபேக்டர் வந்து ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து பெறக்கூடிய உற்பத்தி காரணி. டெரைவ்டு ஃபேக்டர் ஆர் கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன், இது ப்ரைமரி ப்ரொடக்ஷனுடன் இணைந்து செயல்படும் போது டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து என்னென்னா ரைஸ் ஆகுது. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். லேண்ட், லேண்ட் இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், ரெஃபர்ஸ் டு ஆல் தஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் ஹிப்ஸ் ஆஃப் நேச்சர் விச் ஆர் ப்ரொவைடட் ஃப்ரீ டு மேன். இட் இன்க்ளூட்ஸ் வித் இன் இட் செல்ஃப் செவரல் திங்ஸ் சச் அஸ் லேண்ட், சர்ஃபேஸ், ஏர், வாட்டர், மினரல்ஸ், ஃபாரஸ்ட், ரிவர், லேக், சீ, மவுண்டெயின், கிளைமேட் அண்ட் வெதர். தஸ் லேண்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் திங்ஸ் தட் ஆர் நாட் மேட் பை மேன். லேண்ட் வந்து என்னென்னா ஹிஃப்ட் ஆஃப் நேச்சர், இயற்கை வந்து மனிதனுக்கு கொடுக்கும் கொடை தான் என்னென்னா லேண்டு, ஹிஃப்ட் ஆஃப் நேச்சர். சர்ஃபேஸ், ஏர், வாட்டர், மினரல்ஸ், ஃபாரஸ்ட், ரிவர், லேக், சீ, மவுண்டெயின், கிளைமேட் அண்ட் வெதர், இதெல்லாம் வந்து என்னென்னா லேண்டில் வந்து இருக்கும். ஆல் திங்ஸ் தட் ஆர் நாட் மேட் பை மேன், மனிதனால் உருவாக்கப்படாத பொருள் என்னென்னா லேண்டு. நெக்ஸ்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லேண்ட், லேண்ட் இஸ் எ ஃப்ரீ ஹிஃப்ட் ஆஃப் நேச்சர். ஹியூமன் லேண்ட் ஃபேக்டரை வந்து பெறுவதற்கு எந்த எஃபர்ட்டும் எடுக்கவே இல்லை. லேண்ட் இஸ் நாட் அவுட்கம் ஆஃப் த ஹியூமன் லேபர், அதாவது மனிதனோட உழைப்பால் வந்து லேண்ட் வந்து உருவாகவே இல்லை. லேண்ட் இஸ் எ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர், இது வந்து இயற்கையோட கொடை. செகண்ட் ஒன், லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு இன் சப்ளை,
Land is limited and cannot be increased or decreased with human effort. Human efforts nala land vandu increase aga mudiyadhu decrease aga mudiyadhu. Land is limited. Land oda surface la vandu human vandu endha maatramum seiya mudiyadhu. Land is a fixed in supply. Third one, land is imperishable. Adha vandu alivillaadhadhu. Human ஆல் உருவாக்கக்கூடிய குட்ஸ்லாம் என்னென்னா அழியக்கூடியதாக இருக்கும். பட் லேண்ட் இஸ் இம்பெர்சிபிள், அதை வந்து அழிவில்லாததாக இருக்கும். ஃபோர்த் ஒன், லேண்ட் இஸ் ஏ ப்ரைமரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லேண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ண இது வந்து என்னென்னா ஹெல்ப்பாக இருக்குது. அக்ரிகல்ச்சர் மூலம் கிராப்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஆன் லேண்ட். ஃபிஃப்த் ஒன், லேண்ட் இஸ் இம்மூவபிள், இது வந்து நகர முடியாதது. லேண்டை ஒரு பிளேஸில் இருந்து அனதர் பிளேஸ்க்கு வந்து என்னென்னா கொண்டு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்திய சர்ஃபேஸோட எந்த பிளேஸையும் அதர் கண்ட்ரிக்கு வந்து என்னென்னா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. லேண்ட் இஸ் இம்மூவபிள். சிக்ஸ்த் ஒன், லேண்ட் ஹேஸ் சம் ஒரிஜினல் இன்டஸ்ட்ரிக்பிள் பவர், அதாவது இது வந்து ஆற்றல் வாய்ந்ததாக இருக்குது. ஹியூமனால் வந்து அழிக்க முடியாத பவர் லேண்டுக்கு இருக்குது. இயற்கையாக டெஸ்ட்ராய், அதாவது அழிவு ஏற்படும் போது லேண்ட் ஃபெர்டிலிட்டினால் மாற்றம் வந்து ஏற்படலாம். செவன்த் ஒன், லேண்ட் டிஃபர்ஸ் இன் ஃபெர்டிலிட்டி, நிலம் வந்து செழிப்புத்தன்மையாக வந்து மாறுபடும். லேண்ட் ஃபெர்டிலிட்டினால் டிஃபர்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட், அதாவது இடத்துக்கிடம் என்னென்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு பிளேஸில் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது, அனதர் பிளேஸில் வந்து என்னென்னா ப்ரொடக்ஷன் வந்து குறைவாக இருக்குது. அதாவது ஒரு பிளேஸில் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து லேண்ட் வந்து ஃபெர்டிலிட்டியாக இருக்குன்றது தான் ரீசனாக இருக்கும். அனதர் பிளேஸில் ப்ரொடக்ஷன் வந்து டிக்ரீஸாக இருக்குதுன்னா ஃபெர்டிலிட்டி வந்து என்னென்னா குறைவாக இருக்குதுன்னு தான் காரணம். லேண்ட் டிஃபர்ஸ் இன் ஃபெர்டிலிட்டி, லேண்ட் வந்து செழிப்புத்தன்மையில் வந்து சேஞ்சஸ் ஆகும். லேபர், லேபர் இஸ் த ஹியூமன் இன்புட் இன் டு த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஆல்ஃபர்ட் மார்ஷல் டிஃபைன்ஸ் லேபர் அஸ் த யூசஸ் ஆஃப் பாடி ஆர் மைண்ட் partly or wholly with a view to secure an income apart from the pleasure derived from the work. Labor is the human input into the production process. ப்ரொடக்ஷனில் ஹியூமனோட உழைப்பு வந்து என்னென்னா இன்புட்டாக இருக்குது. ஒர்க் பண்ணுறதுல ஏற்படக்கூடிய கஷ்டத்தை வந்து அவன் நினைக்காம பார்ட் டைம் ஜாப்பாக இல்லைன்னா ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் என்னென்னா லேபர். நெக்ஸ்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லேபர். லேபர் இஸ் மோர் பெரிசபிள், அதாவது உழைப்பு வந்து என்னென்னா அழியக்கூடியதாக தான் இருக்கும். லேபர் கெனாட் பி ஸ்டோர், அதை வந்து என்னென்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. ஒன்ஸ் டைம் லாஸ் இட் இஸ் லாஸ்ட் ஃபார் அவர், ஒரு டைம் வந்து உழைப்பு அழிஞ்சிச்சுன்னா மறுபடியும் அதை என்னென்னா திரும்ப பெற முடியாது. லேண்டு கேபிட்டல் இது வந்து என்னென்னா லேபர் இல்லாமல் ப்ரொடியூஸை வந்து பெற முடியாது. லேபர் இஸ் நாட் ஹோமோஜீனியஸ், அதாவது உழைப்பு வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸ்கில் அண்ட் டெக்ஸ்டரிட்டி, அதாவது திறமை வந்து ஒரு பர்சன்ட்லேருந்து இன்னொரு பர்சன்ட்டை வந்து டிஃப்ரெண்டாக தான் திறமையெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், லேபர் கெனாட் பி செப்பரேட்டர் ஃப்ரம் த லேபரர், உழைப்பை வந்து உழைப்பாளர்கிட்ட இருந்து என்னென்னா செப்பரேட் பண்ண முடியாது. மேன் மூவ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஃப்ரம் எ லோ பெய்டு ஆக்குபேஷன் டு எ ஹை பெய்டு ஆக்குபேஷன், அதாவது லோ பெய்டு ஆக்குபேஷன்லேருந்து ஹை பெய்டு ஆக்குபேஷனுக்கு வந்து ஹியூமன் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து என்னென்னா மூவ் ஆவாங்க. அதாவது இன்கம் வந்து எங்கே வந்து அதிகமாக கிடைக்குதோ அங்கே வந்து என்னென்னா மூவ் ஆகிடுவாங்க. டிவிஷன் ஆஃப் லேபர், இந்த கான்செப்ட் டிவிஷன் ஆஃப் லேபர் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை தி ஆடம் ஸ்மித் இன் ஹிஸ் புக் ஆன் என்கொயரி இன் டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். ஆடம் ஸ்மித்தோட புக் என்னென்னா ஆன் என்கொயரி இன் டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ், அதாவது நாடுகளோட செல்வமும் அதோட நேச்சர் அண்ட் காசஸை வந்து என்கொயர் பண்ணுறது என்னென்னா இதோட டைட்டிலோட நேமாக இருக்குது. இந்த புக்கில் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர்ன்ற கான்செப்டை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஆடம் ஸ்மித். டிவிஷன் ஆஃப் லேபர் மீன்ஸ் டிவைடிங் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் டு டிஸ்டிங் அண்ட் செவரல் காம்போனன்ட் ப்ராசஸஸ், அதாவது டிவிஷன் ஆஃப் லேபருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்னா ஒரு டெய்லர் ஸ்டிச்சர்ஸ் ஏ ஷர்ட் இன் ஃபுல். இப்போ நம்ம வந்து ஒரு டெய்லர் கடையில் போய் ஒரு ஷர்ட்டை வந்து கொடுத்தோம்னா அதை வந்து டெய்லர் தான் வந்து என்னென்னா நம்மகிட்ட வந்து தச்சு வந்து கையில் கொடுப்பாங்க. பட் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் செய்ய நிறுவனங்களில் வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணுறது, கைப்பகுதி கழுத்து பகுதியை வந்து ஸ்டிச் பண்ணுறது, நெக்ஸ்ட் என்னென்னா பட்டன் வைக்கிறது, இந்த மாதிரி தனித்தனியாக என்னென்னா லேபர்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக ஹோல்சட்டே வந்து இணைச்சு ஒரு சிலர் வந்து என்னென்னா தைக்கிறாங்க. இட் இஸ் டிவிஷன் ஆஃப் லேபர். மெரிட்ஸ் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர், அதாவது டிவிஷன் ஆஃப் லேபரோட மெரிட்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். இட் இம்ப்ரூவ்ஸ் எஃபிஷியன்சி ஆஃப் லேபர் வென் லேபர் ரிப்பீட் டூயிங் த சேம் டாஸ்க், அதாவது ஒரே ஒர்க்கை ரிப்பீட்டாக செய்கிறனால அந்த லேபரோட எஃபிஷியன்சி வந்து என்னென்னா இம்ப்ரூவ் ஆகுது.
செகண்ட் ஒன் ப்ரொடக்ஷனில் மிஷினரி வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குது. தேர்ட் ஒன் என்னென்னா டைம் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பெஸ்ட்டாக வந்து பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டிமெரிட்ஸ் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர், அதாவது லேபர் வந்து ஒரே ஒருக்கர் ரிப்பீட்டாக செய்கிறனால மோனோடர்ஸ் அண்ட் ஸ்டைல், அதாவது அவங்களுக்கு வந்து சலிப்பாகவும் அது வந்து பழையதாகவும் ஆகிடுது. இதனால் ஹியூமானிட்டி வந்து ஹில்வ் ஆகுது. ஒரு பார்ட் ஒர்க்கை மட்டும் செய்கிறனால நேரோ ஸ்பெஷலைசேஷன், அவங்க வந்து குறுகிய தேர்ச்சியை மட்டுமே பெறுறாங்க. இதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆகுது. அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னென்னா வேலையின்மை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் த க்ரோத் ஆஃப் கேண்டிகிராஃப்ட், கேண்டிகிராஃப்ட் க்ரோத் வந்து என்னென்னா ரெடியூஸ் ஆகுது. கேபிட்டல், கேபிட்டல் இஸ் தி மேன்மார் ஃபிசிக்கல் குட்ஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் அதர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இன் தி ஆர்டினரி லாங்குவேஜ் கேபிட்டல் மீன்ஸ் மணி. கேபிட்டல்ன்றது என்னென்னா மெனி குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹியூமனோட எஃபர்ட்ஸால் உருவாக்கப்பட்டது தான் என்னென்னா கேபிட்டல். கேபிட்டல் மீன்ஸ் மணி. ஃபார்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல், ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் கேபிட்டல் ஆர் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மிஷினரி, டூல்ஸ், பில்டிங்ஸ் எக்ஸெட்ரா. செகண்ட் ஒன் மணி கேபிட்டல் ஆர் மானிட்டரி ரிசோர்ஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் டெபாசிட், ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் எக்ஸெட்ரா. தேர்ட் ஒன் ஹியூமன் கேபிட்டல் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் ஹெல்த். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கேபிட்டல், கேபிட்டல் இஸ் ஏ பாசிட்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். கேபிட்டல்ன்றது என்னென்னா ஒரு செயலற்ற உற்பத்தி காரணி. கேபிட்டல் இஸ் மேன்மேட், மனிதனோட எஃபர்ட்டால் வந்து உருவாக்கப்படுது. கேபிட்டல் இஸ் நாட் அன் இன்டிஸ்பென்சபிள் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது கேபிட்டல்ன்றது என்னென்னா தவிர்க்க முடியாததுன்றதல்ல, இது இல்லாமலும் வந்து என்னென்னா ப்ரொடக்ஷன் வந்து நடைபெறும். கேபிட்டல் ஹேஸ் த ஹையஸ்ட் மொபிலிட்டி, இது வந்து அதிகம் வந்து இயங்கக்கூடியதாக இருக்குது. கேபிட்டல் இஸ் ப்ரொடக்டிவிட்டி, வந்து ஆக்கமுடையதாக இருக்குது. கேபிட்டல் லாஸ்ட் ஓவர் டைம், இது வந்து மெனி இயர்ஸ் வந்து நீடிக்கக்கூடியதாக இருக்குது. கேபிட்டல் இன்வால்வ்ஸ் ப்ரெசன்ட் சாக்ரிஃபைஸ் டு கெட் ஃபியூச்சர் பெனிஃபிட், அதாவது கேபிட்டலோட எய்ம் என்னென்னா ஃப்யூச்சரில் இன்கம் பெற வேண்டும்ன்றது என்னென்னா கேபிட்டலோட எய்ம். ஆண்டர்ப்ரனர், அண்ட் ஆண்டர்ப்ரனர் இஸ் எ பர்சன் ஹூ கம்பைன்ஸ் த டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் த ரைட் பர்பஸ் அண்ட் இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆல்சோ பியர்ஸ் த ரிஸ்க் இன்வால்வ்டு இன் இட். அதாவது லேண்ட், லேபர், கேபிட்டல்னு டிஃப்ரெண்டான ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து கம்பைன் பண்ணி செயல்படுவது தான் யாருன்னா ஆண்டர்ப்ரனர். ஆண்டர்ப்ரனர்னா யாருன்னா தொழில் முனைவோர். இந்த ஃபேக்டரை வந்து சரியான அளவுலையும் சரியான முறையில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடியூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறவர் தான் யாருன்னா ஆண்டர்ப்ரனர். இந்த ஆண்டர்ப்ரனர் இஸ் ஆல்சோ கால்ட் ஆர்கனைசர் த சேஞ்சிங் ஏஜென்ட் ஆஃப் த சொசைட்டி, அதாவது சமுதாய மாற்றம்க்கான முகவர் தான் யாருன்னா ஆண்டர்ப்ரனர், தொழில் முனைவோர். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆண்டர்ப்ரனர், ஐடென்டிஃபையிங் ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. ப்ரொடக்ஷன் யூனிட்டோட லொக்கேஷனை வந்து டிசைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இனோவேஷனை வந்து மேக் பண்ணுறாங்க. டிசைடிங் த ரிவார்ட் பேமெண்ட், ரிவார்ட் அதாவது வெகுமதி செலவு வந்து டிசைட் பண்ணுறாங்க. டேக்கிங் ரிஸ்க் அண்ட் ஃபேஸிங் அன்சர்டனிட்டி. நவ் கம்ப்ளீட்டட் த லெசன், ப்ரொடக்ஷன் மீன்ஸ் கிரியேஷன்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி, யூட்டிலிட்டி மீன்ஸ் வான்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர்.